arriba. ஐயா இருங்கம்மா இருங்கம்மா ஏனுங்க ஐயா நமக்கு எந்த ஸ்டேஷன் சொல்ல முடியுமா ரவுடி நாய்க்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல என்ன சார் சொன்னீங்க ரவுடி நாயனே என்ன இப்போ என்ன நிப்பாட்டு ஆமா இப்ப கவர்மெண்ட்ல லத்திக்கு பதிலா பாட்டில மாத்திட்டாங்களா என்ன இருடா இரு உண்டா லேபிள் நான் பார்த்து தர்றேன் பட்ட பகல்ல போலீஸ் வேஷத்துல பொதுமக்கள்கிட்டே கொள்ளையா பொதுமக்கள்கிட்டே கொள்ளையா எத்தனை வர கிளம்பி இருக்கு இப்படி எங்க பார்த்தாலும் மாமுழு கொலை கொல்ல குத்து வெட்டு இப்படி போனா நாடு என்னத்துக்காகிறது என்னத்துக்காகிறது நானு யாரா என்னவா யாரு என்னது வேஷம் சார் ஒண்ணும் இல்ல சார் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேஷத்துல பொதுமக்கள்கிட்ட மாமூல் வாங்கி கொள்ளையடிச்சிருந்தாங்க சார் நான் கை கிளம்ப பிடிச்சேன் சார் மூணு பேரும் உன்னோட துணிச்சலை பாராட்டுறேன் சார் உன்ன மாதிரி போலீஸ் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது கூட சீக்கிரம் உன்னோட பதவி உயர்வுக்கு ஏற்பாடு பண்றேன் எல்லாரும் வண்டியில ஏத்து காப்பாத்துங்க ஐயா ஏட்டையா என்ன காப்பாத்துங்க ஐயா என்ன தெரியலீங்களா ஐயா ஏண்டா உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன இளவரசர் சாரலசா இல்ல சலாம் உசேனா வெண்ண யாரா நீங்க கல்யாண புரோக்கர் கந்தசாமிங்க ஐயா கல்யாண புரோக்கர் கந்தசாமியா ஆமா அதே பட்ட அதே பொட்டு ஆமா நீ எங்க எங்க பொண்ணு தள்ளிட்டு வந்த புரோக்கர்னு சொல்லி என்ன உள்ள போட்டாங்க என் பேரை சொல்ல வேண்டியதானயா உங்க பேரை சொல்றதுக்கு அப்புறம் தாங்க அடம்பள மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டாங்க என் பேரை சொன்னதுக்கு பின்னாலதான் அடியேவா ஐயா இந்த ஸ்டேஷன்ல என் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்க உங்களை இன்ஸ்பெக்டர் ஆனா வச்சுக்கிறேன் வா ஐயா வா வந்து வா அடி பின்னிட்டாங்களா சரி சரி வெளியே சொல்லாத ஆமா என்ன விஷயமா வந்த உங்களுக்கு பொண்ணு பார்த்த விஷயமா தாங்க வந்தேன் என்னங்க ஐயா நீங்களே அடிக்கிறீங்க ராஸ்கல் இப்படிதான் போன வாட்டி ஒரு பொண்ணு உங்களை பார்க்க வரும்னு சொல்லி ஐபிஎஸ் ஆபீசர் தள்ளிவிட்டு என் வேலைக்கு உள வைக்க பார்த்த இப்ப இன்னைக்கு ஒரு பொண்ணு வருதா பிரிச்சு ஒண்ணு ராஸ்கல் தப்பு என் பேர்ல இல்லைங்க மார்ச் 15 சொன்னேன் பிப்ரவரி 15 அட்டாச் ஆயிட்டீங்க மாத்திட்டனா இப்படித்தான் வர வர என் புத்தி ரொம்ப மழுங்கி போய்கிட்டு இருக்கப்பா ஆமா இன்னைக்கு அந்த பொண்ணு வர்றாளா நிச்சயமா வருதுங்க ஆள் எப்படி கண்ணு கருவண்டு இதழ் சிகப்பு மொத்தத்துல ஒரு அப்சரசுங்க கண்டிஷன் என்னது நீங்க இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்பதான் அந்த பொண்ணு உங்களுக்கு கழுத்த நீட்டோம் யோ இன்ஸ்பெக்டர் மாறுறதுக்கு இங்க என்ன சமூக வாழ்வியல் நாடகமா நடத்திக்கிட்டு இருக்க ட்ரெஸ் மாத்துறதுக்கு உடனே எப்படி இன்ஸ்பெக்டர் மாறுறது என்னத்த இந்த ஜென்மத்துல நடக்காது இந்த கல்யாணம் வேண்டாம் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் தேவையில்லை இந்த கல்யாணம் எனக்கு எப்படி நான் இன்ஸ்பெக்டரா மாற முடியும் கவைய உருகா உனக்கு கல்யாணம் நன்றே தீரும் ஐயா வணக்கம் ஐயா வாட் எ மூமெண்ட் இல்லங்க ஐயா கல்யாணம் சொல்லிட்டியா கோதல் ஜோடிகளை ஒன்னா சேர்த்து வைக்கிட்டா என் வேலை அப்புறம் இந்த வேலைக்கு வந்தீங்க இந்த நக்கள் தானே வாழாங்க நீ எந்த ஜென்மை ஏற்றாலும் உனக்கு கல்யாணமே ஆகாது ஐயா பெரிய வார்த்தைகளை சொல்லாதீங்க மனுஷிக்கீங்க எத்தனையோ தாகம் எவ்வளவு பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்மால் தியாகம் நாம் பண்ணக்கூடாதா சார் இல்லையிலிருந்து என் சுகம் நீ ஆவுத்துக்கோ ஆவுத்துட்டு ஊன்றெல்லாம் என்கிட்ட ஆவுத்து கொடுத்துடு இன்னிலேந்து நீதான் இசையல் கண்கண்டு ரியமே நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன் நான் நல்லா இருந்தாதான் நீ நல்லா இருப்பேன் இன்னொரு கிட்டத்தட்ட உங்களை பார்த்தாவே தனி பீதி வருது சார் பீதி வேதி இருக்கட்டும்
கிட்டத்தட்ட என்ன மாதிரியே உன்ன ஆக்கிட்டேன். ஆமா சார், நன்றி மறக்க கூடாது. மறக்க மாட்டேன் சார், பன்றியா மாறினாலும் நன்றி மறக்க மாட்டேன் சார். இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த பொண்ணு வந்த உடனே உங்களை தூக்கி போட்டு கொல்ல போறேன் நான். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் உள்ள இருங்க சார். அடிக்கிறதும் அடிக்கிற, மூணு தடவைக்கு மேல அடிக்க சொல்லி வைக்கிறேன். கண்டிப்பா வேணும், உள்ளவா பேசிக்கிறேன் சார். என்ன அது சந்தேக கேஸ் சார்? சந்தேகப்பட்ட உடனே கூட்டி வந்துடுறதா? அவனை போத்துலையா? டேய் போடா சார். சந்தேக சார? சந்தேக சார்? இது ஏன் முதல்ல சொல்லல நீங்க? சந்தேகப்படுற மாதிரி என்னடா பண்ண நீங்க சார்? அவர் வந்து 50 ரூபாய் எனக்கு சவுடால பதில் சொல்றேன். ஆளை பார்த்தா சர்க்கஸ்ல இருந்து தப்பிச்சு வந்தமா. யாரு நானு? இன்ஸ்பெக்டரா? இன்ஸ்பெக்டரா? ஆமா, நீ எந்த ஊரு, என்ன பேரு? நான் தேனில இருந்து வரேன். என்ன தேனிய, பெரிய லண்டன்ல இருந்து வந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. யாரு? பெரிய இடத்து புள்ள. அப்புறம் நீங்க ஏகப்பட்ட பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். பின்னு பின் விளைவா? என்ன பின்? சுப்ரதேசம் நடக்குது. இங்க துப்பு, இது போலீஸ் ஸ்டேஷன். சரியா? எங்கயா இன்னும் பொண்ணு வந்துட்டு இருக்கு சார். சொல்லுங்க, ராமர் இருக்கட்டும். சரி சரி, நீ கிளம்பு 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 வர சார். இந்த பக்கமே வரக்கூடாது. ஆமா, யாராங்க நீ? ரவுடியா? பயங்கரமா நாங்க. நீ கொலை பண்ணா பெரிய பிஸ்டா வருது. என்ன வாய்ப்பாடா படிக்கிற? உன்ன மாதிரி நாங்க எத்தனை பேரை பார்த்திருக்கோம். 61 கொலை பண்ணவனா அட்டண்டத்துல பிடிச்சு உள்ள போட்டாரு. உனக்கு ஏத்த புருஷன் இவர்தான். என்ன அது அநியாயமா இருக்கு? எங்க ஊர் பொண்ணியாது. இருக்கட்டும், அவ வந்தவன நடந்த உண்மையை பூரா சொல்லி இன்னைக்கு சந்தோஷமா முதலீடு கொண்டாடி வேண்டிதான். 10,000 பூவை கொடுத்துட்டு 20 முழத்துக்கு காசு வாங்கியிருக்கா. வரட்ட பாத்துக்கிற. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டிங்கிறதா மறந்துட்டான் போல இருக்கு. என் புருஷனா இருந்தான்னு, அரசனா இருந்தான்னு போய் சொன்ன நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். இழுத்து வச்சு இருக்கிறதா? ஐயோ, இவட்ட நடந்த உண்மையை சொன்னோம்னா முதலிரவு கடைசி வாய்ப்பு போல் இருக்க. முதல்ல பால குடிப்போமா? குடிக்கலாமே. நான் சாப்பிட்டு உனக்கு தரலாம்னு நினைச்சேன், அதுவும் நடக்கல. நீயாவது சாப்பிட்டு எனக்கு தரவே நினைச்சேன், அதுவும் நடக்கல. மற்றதாவது நடக்குமா? அப்ப இதுவும் இல்லையா? வரவா ஒண்ணு இல்ல பிரம்ம. அக்கா என்னங்க நீங்க பண்ணது? இப்ப அக்கான்னு கூப்பிடுறீங்க? நான் இங்க கூப்பிட்டேன். நான் இனிமேல் எதுவும் பேசுற மாதிரி இல்ல. யாரோ வந்திருக்காங்க போல இருக்க, போய் பாத்துட்டு வர. நேரம் காலம் தெரியாம எனக்கு
இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கு பின்னால அவனை அதுக்கப்புறம் மூஞ்சில முழிக்கிறேன். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. அட்டி அப்படி கூட்டி வந்து பீச்சில கடலையும் பொரியும் வாங்கி கொடுக்க போறோமோ? என்ன பொழப்பு, வெத்தல வெத்தல. அது அப்படி இங்க வெத்தல வைக்கிறது? அட வாங்க. என்ன போலீஸ்காரன் ஜீப் நினைச்சியா இல்ல வெத்தல வைக்கிற வண்டி நினைச்சியா? எது முதல்ல? வெத்தலையா, வெத்தல. அது என்ன அவ்வளவு குழந்தை? ஆமா, அது இருக்கட்டும். பீச்சில அதாவது சுண்டல் முறுக்கு பட்டாணி எல்லாம் வித்துக்கிட்டு இருப்பான். நீ என்ன புதுசா வெத்தலை வைக்கிற? சண்டை போடுற புருஷ மண்டட்டு எல்லாம் என் வெத்தலைய போட்டாங்கன்னா ஒண்ணு சேருவாங்கய்யா. வாயா ஏறு. எதுக்கு ஏறு? எதுக்கு நீ ஏறு சொல்றேன். ஏறியாச்சு நிதி. ஒன்னே வா. என்னதே இல்ல நீ இதை மிதிக்க சொன்னு கேட்டேன். நிதி என்னடி உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. நிதியா? ஐயோ அப்படி இல்ல இல்லையா, தாய் மிதிக்க தெரியாது உனக்கு. ஓ இப்படியா? நீ எல்லாம் ஒரு இன்ஸ்பெக்டர் கர்மையா? நரபிரி மிதியா? யார இறங்க வா. என்ன மிதியா சொல்லு. ஓ அது எப்பா போலீஸ்கார் நனவெல்லாம் போய் பழைய ரிச்சா ஓட்டுற நனவா வருது. கால் வலிக்குது போய். ராஜா கண்ணா நல்ல புள்ள ஏறு மிதிப்பா. ஏண்டி உயிர் எடுக்கிற? தீவிரவாத கும்பல புடிச்சு கொடுத்து 10 லட்சம் பரிசு வாங்க வேண்டாம், அதனாலதான் என் உடம்ப தேத்த சொல்றேன். ஏறு. இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பண்ணு. ஐயோ இப்படி இப்படி இது பழகி இப்படி. என்னடி நீ பண்ண வேண்டியது? நான் பண்ண முடியாது, ஒரு தடவை நீ பண்ணு. வாங்க இவ்வளவு நேரம் நான் பண்ணல. கீழே விழுந்துடும் டி. இப்ப பண்ண போறியா இல்லையா? சரி பண்றேன். பண்ணு. மறுபடியும் எதுக்கு இடுப்புல மாட்ட சொல்ற? ஓ இதா? ஆமாமா அதேதா. இத முதல்லயே சொல்லிருந்தா வேற ஈஸியா முடிச்சு போறலாம்ல. ஈஸியா படல. இப்ப பாரு. இடுப்பு குறைஞ்சிருச்சியா?